வணக்கம் வெல்கம் டு விஹான்ஸ் கிச்சன் எபிசோட் 15 இன்னைக்கு கடாய் பன்னீர் ட்ரை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லா ஸ்பைசஸையும் உள்ளே எடுத்து ரொம்ப ஜூஸியாக இருக்க ஒரு டிஷ் இதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் தயிர் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சீரகம் முந்திரி பருப்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வெளுது மல்லித்தூள் புதினா கருவேப்பிலை மல்லி இலை எண்ணெய் உப்பு தேவைக்கேற்ப ஸ்டெப் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் உப்பு தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கலாம் அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் 1 hour வைங்க ஒரு கடாயில் எண்ணெயில் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்து இது ரெண்டையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் சீரகம் 1 பெரிய வெங்காயம் சிறிதாக நறுக்கியது சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் வணங்கினோடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 தக்காளி சிறிதாக நறுக்கியது இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்று சேர நல்லா வணக்கிக்கலாம் இப்போது 1 டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் புதினா இலைகள் இதெல்லாம் சேர்த்து வணங்கினோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம் இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மெதுவாக வணக்கி விடுங்க இது 5 to 7 minutes ஆகும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி அதை வணங்கி வர இது நல்லா ஃப்ரை ஆன உடனே இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து மேலே கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம் ஸ்பைஸியான ஜூஸியான கடாய் பன்னீர் இப்போ ரெடி நான் வெஜிடேரியன்ஸ் இதுக்கு பதிலாக சிக்கன் இல்லைனா ப்ரான்ஸ் இதே மெத்தடில் குக் பண்ணலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் ஃபார் ஃப்யூச்சர் ரெசிபீஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்